ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்கோ ட்ரேடிங், அலைஸ் ப்ளூவில் எப்படி நம்ம ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறது. ஸோ அவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சிம்பிளஸ்ட் வே இதுன்னா ட்ரேடிங் வியூ வச்சு எப்படி நம்ம ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறது அலைஸ் ப்ளூவில். ஸோ அந்த ஃபீச்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் அவங்க என்ன பண்ணுங்கன்னா ஆல்கோ பிரிட்ஜ்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனில் நம்ம அலைஸ் ப்ளூ யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணி நம்ம ட்ரேடிங் வியூ கனெக்ட் பண்ணி நம்ம ஆல்கோ ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அலைஸ் AlgoBridge.in கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் சைன் அப்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்கள் அலைஸ் ப்ளூவோட கிளைண்ட் ஐடி, உங்கள் பாஸ்வேர்டு, உங்கள் ஸ்டேட்டு, அக்செப்ட் கொடுத்து ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ லாகின் பேஜ். ஸோ உள்ளே போயிடலாம் நம்ம. ஸோ ஆல்கோ பிரிட்ஜுக்குள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஆத்தரைசேஷன். ஃபஸ்ட்டு ஆத்தரைஸ் பண்ணணும் இல்லையா, அது வேலையோட யூஸராக இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஆத்தரைசேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா, இது ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். ஸோ அது என்ன கேட்கணும், யுனிக் ஐடி. யுனிக் ஐடி நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் நான் என்ன பண்ணேன், உங்களோட யூஸர் ஐடி கொடுத்துக்கோங்க. ஆக்சஸ் டோக்கன், நீங்கள் ஆக்சஸ் டோக்கன் இது இது எதுக்காகனா வேலிடேட் பண்ணுறதுக்கு, நம்ம தான் ஆத்தரைஸ் யூஸராக இல்லையான்னு சொல்லி வேலிடேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இது கொடுத்துட்டு ஆக்சஸ் டோக்கன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அலைஸ் ப்ளூ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் யூஸர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் கிடைச்சிடும். ஸோ இந்த டோக்கன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் MT4 அப்புறம் AmiBroker நீங்கள் ஆல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணணும்னா அந்த டோக்கன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க, ஆக்சஸ் டோக்கன், கெட் ஆக்சஸ் டோக்கன். ஸோ எனக்கு அலைஸ் ப்ளூவோடைய இது ஓப்பன் ஆகுது எனக்கு. இப்போ என்ன பண்ணோன்னா, உங்களுடைய மல்டிஃபேக்டர் அந்த ஆத்தென்டிகேஷன், ரெண்டாவதோட யூஸ் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும் இல்லையா. ஓகே, இப்போ நம்ம அலைஸ் ப்ளூவில் லாகின் பண்ணுறோம் அந்த டோக்கன் எடுக்கிறதுக்காக. இப்போ நம்ம டோக்கன் எடுத்தாச்சு. ஓகே, இதை நீங்கள் வேலிடேட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, டோக்கன் வேலிட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், அலைஸ் ப்ளூ கிரெடென்ஷியல் வச்சு லாகின் பண்ணி நம்ம ஆத்தரைசேஷன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம ஆல்கோ ட்ரேடிங் செட்டப்புக்கு நம்ம போகணும். ஓகே, வாங்க மேலே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இது ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்கோம். ஸோ 1 by 1 அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. நீங்கள் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நீங்கள் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பேமெண்ட்டு. ஓகே, இப்போ ஆல்கோ பிரிட்ஜ் டூல், இது MT4 பிரிட்ஜு, இது ட்ரேடிங் வியூ பிரிட்ஜு, இது யூனிவர்சல் பிரிட்ஜ். யூனிவர்சல் பிரிட்ஜுனா நீங்கள் AmiBroker, எந்த AmiBroker அப்புறம் Ninja Trader எதில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரேடிங் வியூ பிரிட்ஜ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அதாவது பிரிட்ஜ் டூவில் போயிட்டு ட்ரேடிங் வியூ பிரிட்ஜ் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இது ஆல்ரெடி நான் இது பண்ணது. ஸோ இதை டெலிட் பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் டெலிட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இது ஃப்ரீ. ஸோ இதெல்லாம் ஃப்ரீ. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் பே பண்ணும். பட் இது இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃப்ரீ. இதில் என்ன பண்ணால் சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ கெட் ஸ்ட்ராட்டஜின்னு கொடுங்க. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இதை என்ன பண்ணுங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இப்போ என்ன பண்ணணும், நம்ம ட்ரேடிங் வியூ போகணும். ட்ரேடிங் வியூவில் நீங்கள் ரிலையன்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரிலையன்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம இன்ட்ராடே தானே, இன்ட்ராடே நமக்கு 3 minutes 5 minutes போதும். சரி, ஓகே, 5 minutes சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஸ்க்ரீனர், டெக்ஸ்ட் நோட்ஸ், பின் எடிட்டர், ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர், ட்ரேடிங் பேனல் நிறைய இருக்கும். இப்போ என்ன பண்ண, பின் எடிட்டர் கிளிக் பண்ணுங்கள். பின் எடிட்டர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணால் இதை சேவ் பண்ணுங்கள். ஓகே, சேவ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், இந்த ஸ்கிரிப்ட், அதாவது இது வந்து ஸ்ட்ராட்டஜி, இது வந்து என்ன பண்ண, நம்ம சார்ட்டோட வந்து இந்த சார்ட்டோட நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ஆட் டு சார்ட் அப்படின்னு கொடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து இதை வந்து இந்த சார்ட் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண, நம்ம நான் அங்கேருந்து ஸ்ட்ராட்டஜி காப்பி பண்ணி பின் எடிட்டரில் போட்டு நம்ம வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி சார்ட்டோட ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இதுதான் சார்ட்டு. இப்போ சார்ட் வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து செட் பண்ணணும். செட்டிங்ஸ் இங்கே இருக்குல்லையா, அந்த செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணி இங்கேயே நீங்கள் வந்து டார்கெட் எல்லாம் செட் பண்ணலாம். டார்கெட் பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் வந்து 3 பாயிண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண, இந்த யூஸருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த இந்த ட்ரேடிங் வியூவில் இருந்து நம்ம ஆல்கோ பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஆல்கோ பிரிட்ஜுக்கு வந்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ரெண்டுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா, அந்த யூஸருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ரெண்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த யூஸருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஆடு சிம்பிள், நம்ம அங்கே வந்து ரிலையன்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க, ரிலையன்ஸ். ஓகே, நம்ம ரிலையன்ஸ் வந்து சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன டைப் ஆஃப் ஆர்டர் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு அது மார்க்கெட் ஆர்டர் போகிறோம், ப்ராக்கெட் ஆர்டர். ஓகே, இன்ட்ராடே. ஓகே, குவான்டிட்டி வந்து டெஸ்ட்டுக்கு ஒரு குவான்டிட்டி. ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு 3 பாயிண்ட்டு, டார்கெட் வந்து எனக்கு வந்து 5 பாயிண்ட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன கொடுக்கணும், நீங்கள் வந்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதையும் இப்போது இந்த ஆல்கோபிரிட்ஜையும் ட்ரேடிங் வியூ கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த யூஸருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கீ. இப்போ வந்து என்ன பண்ண, யூஸர் கீ காப்பி பண்ணிக்கோங்க. யூஸர் கீ காப்பி பண்ணி இந்த யூஸருக்கு இந்த செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இங்கே இந்த ஆல்கோபிரிட்ஜ்னு வரும். ஓகே, இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கீ. இன்ஸ்ட்ருமெண்ட் கீ காப்பி பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் கீ இருக்க இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ ரெண்டையுமே வந்து இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்களா, பை இங்கே, ஸ்டாப் லாஸ் இங்கே, டார்கெட் இங்கே, எல்லாமே அதே கொடுக்கும். ஓகே, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான், நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ ஃபைனல் ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஏன்னா வந்து இங்கேருந்து நம்ம வந்து ஆல்கோ பிரிட்ஜுக்கு வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் அவர்ஸ் இல்லை. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், கடைசியாக வந்து அலர்ட்ஸ். நீங்கள் அலர்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா கண்டிஷனுக்கு போயிட்டு ஆல்கோ பிரிட்ஜ், நம்ம அந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம சேவ் பண்ணலையே ஒரு பேரில், அந்த பேர் வரும். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் பேர் பார், இது நிறைய ஆப்ஷன் இருக்குன்னு ஒன்ஸ் பேர் பார் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அலர்ட் ஆக்ஷன் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா பாப்பாக வரும். நமக்கு வந்து இங்கே வந்து பாப்பாக வரும். ஒரு நிமிஷம். ஓகே, நமக்கு வந்து பாப்பாக வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இங்கேருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு இந்த செக் பாக்ஸ் வர முக்கியமானது வெப் குக் யூஆர்எல்னு சொல்லிட்டு, வெப் குக் யூஆர்எல் நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணணும். இப்போ வந்து இது ட்ரையல் வெர்ஷனால இது அலோவ் பண்ணல. ஸோ நம்ம வந்து 30 டேஸ் ட்ரையல் வெர்ஷன் நம்ம சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு இன்னும் 30 டேஸ் ட்ரையல் வெர்ஷன் வந்து நம்ம கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். இப்போ நான் எனேபிள் பண்ணல. ஸோ அதனால் வந்து அந்த கேட்குது. ஸோ அது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் வெப் குக் யூஆர்எல்னு என்னென்னா, நீங்கள் இங்கே ஆர்டர் வந்து இப்போ சிம்பிள் ஆட் பண்ணியிருந்தீங்களா, அங்கே வந்து டாக்குமெண்டேஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். இப்போ அந்த டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த யூஆர்எல் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ நிறைய ஏபிஐ பிரிட்ஜ் இருக்கும் யூஆர்எல், அதாவது இது யூனிவர்சல். நம்ம பார்த்து இல்லையா, யூனிவர்சல், மெட்டாஃபோர், ட்ரேடிங் வியூன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த ட்ரேடிங் வியூட பிரிட்ஜ், ஆல்கோ பிரிட்ஜ், ட்ரேடிங் வியூ பிரிட்ஜ் ஏபிஐ. இந்த யூஆர்எல் நீங்கள் காப்பி பண்ணி நம்ம வந்து இந்த வெப்குப் யூஆர்எல் கிளிக் பண்ணினா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணி க்ரியேட்டின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகும். உங்களுக்கு வந்து அலர்ட் வந்து செட் ஆகிடும். அலர்ட் செட் ஆகிட்டு இந்த இது எக்ஸிட் ஆகும்போதெல்லாம், இந்த கண்டிஷன் அக்கர் ஆகும்போதெல்லாம் ஒரு அலர்ட் பாப்அப் ஆகும். பாப்அப் ஆகி நமக்கு ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆர்டர் வந்து இங்கே பிளேஸ் ஆகிடும். நம்ம ஆர்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்டர் உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆகும். இப்போ நம்ம என்னென்னா, நம்ம வந்து ட்ரையல் வெர்ஷன் எனேபிள் பண்ணல. ஸோ பேசிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ட்ரையல் வெர்ஷன் எனேபிள்னா நம்ம கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து ஒரு 30 டேஸ்க்கு நமக்கு வந்து ஃப்ரீ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேணும்னா ட்ரேடிங்கில் வந்து நம்ம பே பண்ணணும். ஓகே, ஸோ அது பேசிக் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து $15 நினைக்கிறேன், $15 ஒரு மாதத்துக்கு ட்ரேடிங் வியூ இது பண்ண. ஃபஸ்ட்டு 30 டேஸ் வந்து ஃப்ரீ. ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஆர்டர் எல்லாமே இங்கே வந்து ஆர்டர் புக், ட்ரேட் ஆர்டர் புக் இங்கே வரும், ஆர்டர் இங்கே ட்ரேட் புக்கு, நெட் பொசிஷன் எல்லாத்தையும் இங்கேயும் பார்க்கலாம். இல்லை உங்கள் அலைஸ் ப்ளூ லாகின் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு ஆல்கோ ட்ரேடிங் வந்து ட்ரேடிங் மூலிமா பண்ணுறது. ஓகே, இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ சிம்பிளான இது பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட் நீங்கள் வந்து இங்கே வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, இது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இது வந்து இருக்கும், இது வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயராக பண்ணிக்கலாம், இல்லை வந்து இதில் ஹிஸ்ட்ரி ட்ரேட் எடுத்துக்கலாம், இதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றா வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஃப்ரீ, நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் மட்டும் என்ன பண்ணால் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வீல் வந்து அந்த ட்ரையல் வெர்ஷன் எனேபிள் பண்ணால் நமக்கு அந்த வெப் குக் யூஆர்எல் அந்த எனேபிள் ஆகும். ஸோ அதில் யூஆர்எல் ப்ளேஸ் பண்ணி இந்த யூஆர்எல் இந்த டாக்குமெண்ட் செக்ஷன் அந்த இருக்கு இல்லையா, இந்த எங்கே போகணுன்னா இந்த டாக்குமெண்ட் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆல்கோ பிரிட்ஜ் ட்ரேடிங் வியூ பிரிட்ஜ் ஏபி இருக்கும். இந்த யூஆர்எல் எடுத்து நம்ம அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் போதும் வெப் குக் வரத்தில். ஸோ எப்போ போலாம் அலர்ட் ஜென்ரேட் ஆகுது, அப்போலாம் வந்து ஆர்டர் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ ஆர்டரில் போயிட்டு நம்ம ஆர்டர்ஸ் வந்து பார்த்துக்கலாம், இல்லை அலைஸ் ப்ளூவில் போயும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஆல்கோ பிரிட்ஜ் ட்ரேடிங் செட்டப்பு வித் ட்ரேடிங் வியூ. சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.